வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். குமரி கண்டம் நிறைய முறை நம்ம சேனல்லையே பேசப்பட்ட ஒரு விஷயம். எனக்கு என்னுடைய நினைவுகள் இருக்கும் வரை இது வந்து ஒரு மூணாவது காணொளி குமரி கண்டத்தை பற்றி. ஸோ நிறைய பேசியிருக்கோம், இது எங்கே இருக்குது, இது என்ன மாதிரியான ஏன்ஷியன் டெக்ஸ்டில் இது வந்து காணப்படுது அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு புது டிஸ்கவரி. ஸோ முதல்ல குமரி கண்டம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது சங்ககாலம். சங்க இலக்கியங்களில் தான் இந்த குமரி கண்டத்தை பற்றின குறிப்புகள் அதிகமாக இருக்குது. முதற் சங்க காலம்ன்றது இந்த 3rd to 4th century, கிட்டத்தட்ட இன்றிலிருந்து தோராயமாக ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சங்கம். இது ஒரு அசோசியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வரலாற்று சைடு. இப்போ நம்ம பேச போகிறது ஒரு டிஸ்கவரியை பற்றி. ஸோ முதல்ல அந்த டிஸ்கவரியை பற்றி பேசிவிட்டு அது குமரி கண்டத்தோடு எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு டிஸ்கஷனாக தான் இது இருக்க போகுது. ஸோ முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நாட்டை பற்றி பேசுவோம், நியூசிலாண்டு. ஆஸ்திரேலியாவுக்கு கிட்டத்தட்ட தென்கிழக்கே ஒரு நிறைய தீவு கூட்டங்களை உள்ளடக்கிய, சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளுடைய அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மாதிரி. ஸோ நிறைய தீவு கூட்டங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு வந்து நியூசிலாண்டு. ஒரு குட்டி நாடு, ஒரு சின்ன நாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாடு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நியூசிலாண்டு இருக்கக்கூடிய இந்த கடல் பகுதியில் 2017 ஒரு ப்ராமினெண்ட்டான டிஸ்கவரி பண்ணாங்க. ஏன் ப்ராமினெண்ட், ஏன் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், அந்த கடல் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 500-க்கும் மேற்பட்ட தீவு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது பலருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய கண்டமே கடலில் மூழ்கியிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே சர்ப்ரைஸ் எலமெண்ட். கண்டம் கடலில் மூழ்கியிருக்குன்ன உடனே இப்போ இந்த பிக்சரில் நீங்கள் பார்ப்பீங்க, லெமூரியா அப்படின்னாலே ஆப்பிரிக்காவுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய மடகாஸ்கரில் ஆரம்பித்து இந்த பக்கம் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வரைக்கும் ஒரு பெரிய லேண்ட்மார்க் இருந்ததா சில தமிழாசிரியர்கள் பண்ண ஒரு தப்பு. ஸோ உடனே இப்படி சொல்கிறதுனால சில பேருக்கு கோபம் வரலாம். கண்டிப்பாக நானும் குமரி கண்டத்துக்கு ஆதரவு தான் கொடுக்குறேன். குமரி கண்டம்னு ஒன்று இருந்திருக்கு, அங்கேருந்து தான் உலகின் முதல் மனிதனான தமிழ் தொல்குடி தோன்றியிருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. மாறாக குமரி கண்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க்ஸாக இல்லாமல், அதாவது ஒரு 49 நாடுகளாக பிரிஞ்சிருக்கிறதா நம்ம படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். 7 தெங்க நாடு, 7 பாலை நாடு, இப்படி 7 × 7 49 கண்ட்ரீஸாக அது பிரிஞ்சிருந்ததா சொல்கிறாங்க. பட் ஐயா ஒரிசா பாலு மாதிரியான வல்லுநர்கள் கூட, ஆராய்ச்சியாளர்கள் கூட, ஐயா ஒரிசா பாலுங்கிறவர் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒருத்தர், அகழ்வாராய்ச்சியில் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர், இந்த குமரி கண்டத்தை மீட்டெடுக்கணும், இந்த குமரி கண்டத்தினுடைய தொன்மை வரலாறை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப மன உறுதியோடு இன்றைக்கும் தொடர்ந்து போராட்டிருக்க ஒருத்தர். அவர்னுடைய டேர்ம்ஸ்லேயே நம்ம பார்த்தா கூட குமரி கண்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் குமரி கண்டம் அப்படிங்கிறது அங்கங்கே தீவு கூட்டங்களாக இருந்திருக்கக்கூடும். இன்றைக்கும் கன்னியாகுமரிக்கு தென்கிழக்கே தெற்கே மிகப்பெரிய தீவு கூட்டங்கள் மூழ்கியிருக்கு. மொரிஷியஸ், லட்சத்தீவு, இது எல்லாமே குமரி கண்டத்தினுடைய ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத அவர் சொன்னார். இந்த நியூசிலாண்டு கூட இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஆப்பிரிக்காவினுடைய மடகாஸ்கர், நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்களே, இதை விட 6 மடங்கு அளவில் பெரிய ஒரு கண்டம். இதை வந்து நம்ம மைக்ரோ காண்டினென்ட் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இந்த மாதிரி கடலில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய இந்த மாதிரி மூழ்கிய நிலப்பகுதிகளை மைக்ரோ காண்டினென்ட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இந்த ஜீலாண்டியா அப்படின்னு இதுக்கு பேர் வைக்கிறாங்க. இந்த பகுதி, இந்த நியூசிலாண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆக்லாண்ட், கிறிஸ்ட் சர்ச், இந்த நகரங்கள் எல்லாமே இந்த பெரும் கண்டத்தினுடைய தண்ணீருக்கு அடியில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த பெரும் கண்டத்தினுடைய தண்ணீருக்கு மேலே எழும்பு பகுதிகள் தான் அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்கவரி. ஓகே, இதை எப்படி நீங்கள் வந்து குமரி கண்டத்தோடு ரிலேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஜியாகிரபிக்கலாக பேசணும், புவியியல் அடிப்படையில் பேசணும். கோண்ட்வானா அப்படின்ற ஒரு நிலப்பகுதி இருந்ததாகவும், அதிலிருந்து தான் இந்திய பெருங்கண்டம் பிரிஞ்சு வந்து இமயமலைகள் உருவாகினதுக்கான காரணம் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம், நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம், நிறைய பார்த்துருப்போம். ஸோ இந்த கோண்ட்வானா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இன்றிலிருந்து ஒரு 79 to 83 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உடஞ்சி பல துண்டுகளாக கடலுக்கடியில் மூழ்கிருச்சு, சப்மர்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அப்ராக்சிமேட்லி அந்த கோண்டுவானிலிருந்து பிரிஞ்சு 79 to 83 மில்லியன் கோடி ஆண்டுகள் ஆகுது அப்படின்னும்,
அதுக்கப்புறம் ஒரு கடலில் முழுகின அந்த அந்த நேரத்துக்கு அப்புறமா சில கடல் கோள்கள், அதாவது நமக்கே தெரியும் நம்ம லைஃப் டைம்லேயே நம்ம ஒன்று பார்த்துட்டோம் 2004ல், இப்போவும் இந்த 2022 தொடக்கத்திலே கூட நம்ம ஒரு சின்ன அளவில் ஒரு சுனாமியை நம்ம பார்த்தோம் தெற்கு பசிஃபிக்கில். ஸோ இந்த மாதிரியான ஒரு கடல் கோள் சீற்றத்தினால இந்த கண்டம் மூழ்கியிருக்கு. இந்த 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 டைம் வந்து சங்க காலத்துக்கு முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சங்க காலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், முதல் சங்கம் அப்படிங்கிறது வடமதுரை அப்படிங்கிற நகரத்தில் இருந்தது, இரண்டாம் சங்கம் அப்படிங்கிறது கவாடபுரம் அப்படிங்கிற நகரத்தில் இருந்ததுலாம் நமக்கு தெரியுது. ஆனால் அதுக்கும் முற்பட்ட வரலாறு நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இந்த வடமதுரைக்கும் கவாடபுரத்துக்கும் முற்பட்ட வரலாறு நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் இந்த ஜீலாண்டியா, இப்போ நான் சொன்ன இந்த புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நிலப்பகுதிக்கு பேர் ஜீலாண்டியான்னு வச்சுருக்காங்க. இதிலேருந்து வந்தது தான் நியூசிலாண்டு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஜீலாண்டியா அப்படிங்கிறது நான் முன்னவே சொன்ன மாதிரி மடகாஸ்கரை விட 6 மடங்கு பெரிய ஒரு பகுதி. ஸோ மொத்தம் அதில் 4 பகுதிகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க. நமக்கு முதல்ல நல்லா தெரிஞ்சது நியூசிலாண்டு, நியூசிலாண்டு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நியூ கேலிடோனியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, ஒரு பகுதி இருக்குது. அப்புறம் நார்ஃப்லோக் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, லார்ட் ஹவி ஐலாண்ட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தது தான் ஜீலாண்டியா அப்படிங்கிற காண்டினென்ட். ஓகே, இவ்வளோ நேரம் நீ சொல்லிக்கிட்டே இருக்க, இதுக்கும் குமரிக்கண்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஹிஞ்ச், ஒரு சின்ன ஒரு க்ளூவை தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். இதுதான் அப்படின்னு ஊர்ஜிதமாக நான் சொல்லலை, உங்களுடைய கெஸ்க்கு நான் விட்டுடுறேன். இதை நிறைய சங்ககால நூல்கள், அதாவது இறையனார் அகப்பொருள், புறநானூறு, சிலப்பதிகாரம், இதில் எல்லாத்துலேயுமே குமரிக்கண்டத்தை பற்றின குறிப்புகள் இருக்குது. 2017 இப்போ புவியியலாளர்கள், ஜியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்ச இந்த லேண்ட்மார்க்ஸ் தான் குமரிக்கண்டம் அப்படின்னு ஸ்டாம்ப் பண்ணே நான் விரும்பலை. ஆனால் குமரிக்கண்டத்தினுடைய பகுதியாக இது இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடென்ஸ் இருக்குது. ஒரு ஒரு புக் இருக்குது, அதாவது ஆரிஜின் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் தமிழ்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இது எழுதினவர் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர். ஸோ இவர் இந்த நூலில் குறிப்பிடுறது என்னென்னா, ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஜீலாண்டியா பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ், அதாவது பழங்குடி மக்கள், இந்த பழங்குடி மக்களை ஐவின்னு சொல்கிறாங்க, ஆர் மாவோரின்னு சொல்கிறாங்க. மாவோரி அப்படிங்கிறது அந்த பழங்குடி மக்களுடைய அந்த இனக்குழுவினுடைய பெயர். இந்த மாவோரி மக்களுடைய மொழி கூறுகள்லேயே நம்மளுடைய தாய் தமிழ் தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த புக்கில் இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்னெடுத்து வைக்கிறார். அகைன், இந்த புக்கில் போட்டிருக்கிறதால மட்டுமே நீங்கள் எப்படி நம்புகிறீங்க, இதை மட்டும் வச்சு நீங்கள் எப்படி இது ஒரு குமரிக்கண்டத்தினுடைய பகுதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன் இன்னொரு விஷயத்தை. அதாவது இதே நியூசிலாண்டு பகுதியில் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இருந்த மரக்காயருடைய கப்பல், அதை சேர்ந்த ஒரு மணி, அது ஒரு பெல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 6-7 நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் இங்கேருந்து கப்பல் போக்குவரத்துங்கிறது ஆஸ்திரேலியாவுக்கும் அதுக்கும் தெற்கே சாத்தியப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு முன்னமே சோழர்கள் போயிருக்காங்க, அதற்கும் முன்னவே தமிழர்கள் நிலப்பகுதி வழியாகவே போயிருக்கிறதுக்கான எவிடென்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரிஜின் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் தமிழ்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கில் மாவோரி, இந்த மாவோரி அப்படிங்கிறது தமிழோட கிட்டத்தட்ட 258 வார்த்தைகளை காமன் லாங்குவேஜஸாக, காமன் வேர்ட்ஸாக ஷேர் பண்ணது. அதாவது தமிழில் இருக்கக்கூடிய மொழி கூறுகள், உதாரணத்துக்கு அம்மா, உதாரணத்துக்கு தண்ணி, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே, இப்போ எனக்கு ஞாபகத்தில் உள்ளதை மட்டும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே தமிழில் நம்ம பயன்படுத்துகிற அந்த கூறுகளை தான் அந்த மொழியிலையும் பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று, இந்த இறையனார் அகப்பொருள் இதில் வந்து இந்த குமரிக்கண்டம் 49 நாடுகளாக பிரிந்திருந்தது அப்படிங்கிறத சொல்லும் இடத்துல அது ஆஸ்திரேலியாவை குறிக்கக்கூடிய ஒரு குறிப்போடு இருக்குது. ஆஸ்திரேலியா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன், ஸோ அந்த இடத்த குறிக்கக்கூடிய ஒரு பாடல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. பட் எனக்கு இதில் சர்ப்ரைஸ் எலமெண்ட் என்னென்னா, இது வரைக்கும் குமரிக்கண்டம் அப்படின்னாலே நமக்கு நம்மளுடைய வரலாற்று ஆசிரியர்களாகட்டும், நம்மளுடைய சில யூடியூபர்ஸ் ஆகட்டும், சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்களாகட்டும், எல்லாருமே சொல்கிறது மடகாஸ்கருக்கு கீழே நம்ம இன்னைக்கு மால்தீவ்ஸாக இருக்கக்கூடிய, மொரிஷியஸாக இருக்கக்கூடிய இடங்களை பற்றி பேசுகிறாங்க, ஆஸ்திரேலியா வரைக்கும் பேசுகிறாங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவும் தாண்டி தென்கிழக்கே ஒரு சிறிய தீவு கூட்டம் இருக்குது, அதை வந்து நியூசிலாண்டுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த நியூசிலாண்டினுடைய பழங்குடி மக்கள், ஐவி ட்ரைப், இவங்களுடைய மொழியில் தமிழ் கலந்துருக்கு. ரொம்ப சிம்பிளாக இன்னொரு விஷயமும் சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம இப்படி சொல்கிறதுனால, இப்போ நிறைய பேருக்கு இப்படி சொன்னால் நமக்கு சில ஹேட்ரட் வருது, அதாவது தமிழ் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆமாம் அந்த காலத்தில் எல்லாம்
எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். உண்மைதான். ஆனால் குமரிக்கண்டத்தினுடைய மூலக்கூரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஆராய்ச்சி 2017 செய்யப்பட்டது. ஆனால் அதையும் சில அறிவியலாளர்கள் ஏற்றுக்கொள்ளலை. இப்படி ஒரு லேண்ட்மாஸ் இருக்கிறது உண்மைதான், ஆனால் இதுதான் குமரிக்கண்டத்தினுடைய ஒரு பகுதி இல்லை அதனுடைய ஒரு எச்சம் அப்படிங்கிறத எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத அடிப்படையில் இது அப்போவே அந்த கருத்து வலுவிழந்து போச்சு. இதை பற்றின உங்களுடைய இன்சைட்ஸ் இல்லை இதை விட இன்னும் அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னொரு யூனிக்கான புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.